ஒரு பத்திரிகை எப்போதும் பயமின்றி பொதுவாழ்வின் குற்றங்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிறார் அண்ணல் காந்தி. ஒரு உண்மையை உலகுக்கு எடுத்துரைக்கும் முயற்சியில் பத்திரிகையாளர்கள் பலர் தங்களோட உயிரையும் பணையும் வைத்து களத்தில் நிற்கிறார்கள். இத்தகைய பத்திரிகையாளர்களை கௌரவிக்கும் நாளாக இன்று தேசிய பத்திரிகையாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா நிறுவப்பட்ட தினமான நவம்பர் 14 தேதியைத்தான் தேசிய பத்திரிகை தினமாக கொண்டாடி வருகின்றார்கள். கருத்து சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. மேலும் எந்தவித இடையூறும் இல்லாமல் கருத்தை கொண்டிருக்கவும் தகவல்களை கோரவும் பெறவும் மட்டுமன்றி எந்தவித எல்லைக்கும் உட்படாமல் தகவல்களையும் கருத்துக்களையும் எந்த ஒரு ஊடகத்தின் வாயிலாக பெறுவதும் இந்த உரிமைக்கு உட்பட்டதுதான் என்கிறது ஐநாவின் மனித உரிமை ஆவணத்தில். ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி வாழ் உரிமை, சுதந்திரம், பாதுகாப்பு ஆகியவை அடிப்படை உரிமையாக இருக்கின்றதோ அதே அளவு கருத்து சுதந்திரம் முக்கியமானதாக உள்ளது. கருத்து சுதந்திரம் முழுமையாக உறுதிப்படுத்தப்படும் நாட்டில்தான் ஜனநாயகம் உண்மையாக தழைத்தோங்குகிறது. அதனால்தான் பத்திரிகைகளை ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று அழைக்கிறார்கள். பத்திரிகை சுதந்திரம் ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அந்த நாட்டில் கருத்து சுதந்திரம் இருக்கிறதா மதிப்பிடப்படுது. மேலும் மக்களோட பிரச்சனைகளை சுட்டி காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு தீர்வு கிடைக்கும் வரை அதற்கான பணிகளையும் பத்திரிகைகள் தொடர்ச்சியாக செய்து வருகுது. ஆனால் உலகம் முழுசுமே ஒவ்வொரு 4.5 நாட்களுக்கும் ஒரு பத்திரிகையாளர் கொல்லப்படுகிறார் அப்படின்னு யுனெஸ்கோ அமைப்பு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை தெரிவிக்குது. கடந்த 2014-15 ஆண்டுகளில் மட்டும் 194 ஆண் பத்திரிகையாளர்களும் 18 பெண் பத்திரிகையாளர்களும் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. 1996 ஆண்டு முதல் வருடந்தோறும் தேசிய பத்திரிகையாளர் தினம் கொண்டாடப்பட்டாலும் கூட பல சந்தர்ப்பங்களில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவதும் மிரட்டப்படுவதும் படுகொலை செய்யப்படுவதும் அரசு மற்றும் அதிகார மையங்களின் செயல்பாட்டை எதிர்க்கும் பத்திரிகைகள் மீது பொய் வழக்குகள் பதியப்பட்டு அவற்றோட கருத்து சுதந்திரம் முடக்கப்படுவதும் உலகம் முழுவதும் பரவலா நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் சமுதாயத்தோட கண்ணாடி போன்றவர்கள். சமூகம் என்ன நினைக்கிறது என்பதை, அதன் எதிர்பார்ப்புகளை, எதிர்ப்புகளை, ஆதங்கங்களை, ஏமாற்றங்களை, வலிகளை, துயரங்களை, அரசீற்றங்களை மிக சரியாக பதிவு செய்ய ஊடகம் மட்டும்தான் இன்றளவுக்கும் உதவுது. காலப்போக்கில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் பெருகி எதை நம்புவது, எதை விடுப்பது அப்படிங்கிற குழப்பம் மக்கள்கிட்ட நீடிச்சாலும் கூட எந்த பத்திரிகை தன்னோட தனித்தன்மையால மக்களிடையே நம்பகத்தன்மை பெற்று நிற்கிறதோ அதோட தலையங்கத்துல அது பிரதிபலிக்குது. பத்திரிகை சுதந்திரத்தோட எழுச்சி மிக்க வெற்றி அரசு இயந்திரத்தின் செயல்பாடுகளில் குறை இருப்பின் அயராது தட்டி கேட்க தவறாத ஊடகங்கள் தான் இன்றும் இருக்கின்றன. அதை அதோட வாசகர்கள் நன்கு அறிவார்கள். அப்படிப்பட்ட அசலான பத்திரிகைகளின் உழைப்பை கௌரவிக்கும் தினம்தான் இன்று. பத்திரிகை சுதந்திரம் என்பதை எப்போதும் தங்களோட சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்ள நினைக்கும் அத்தனை விதமான ஆதிக்க சக்திகளும் இன்னைக்கும் இருக்காங்க. சற்று அதீதமாகவே கூட இருக்காங்க. அவர்களிடையே எந்தவித சமரசமும் இன்றி தங்களோட சுதந்திரத்தையும் இழந்துடாம ஊடக தர்மத்தை நிலையுறுத்தும் பத்திரிகைகள் நம்மிடையே இல்லாமல் இல்லை. அதன் அச்சமற்ற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் இந்த நாள் உரித்தாகட்டும். வாழ்க பத்திரிகை சுதந்திரம். நவம்பர் 16 தேசிய பத்திரிகையாளர் தினம். தினம் ஒரு தினம். இன்று நவம்பர் 16. இதே நாளில் 1846 இலங்கையில் கைம்பெண்கள் மற்றும் அனாதைகள் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1904 ஆங்கிலேய பொறியியலாளர் ஜோன் பிளமிங் வெற்றிட குழாயை கண்டுபிடித்தார். 1945 யுனெஸ்கோ நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. 1930 சினுவா அச்சிபே நைஜீரிய எழுத்தாளர் பிறந்தார். 1801 ஊமைத்துறை இந்திய விடுதலை போராட்ட வீரர் மறைந்தார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு, அப்படி ஒரு சாய் சொல்லு, கில்லி சாய், பாரம்பரிய சுவை.